புதுச்சேரியில் கிழக்கு மாநிலம் மேற்கு மாநிலம் என பிரிந்துள்ள அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒன்றாக இணைய வேண்டும் என விரும்பி மேற்கு மாநில நிர்வாகிகள் 21 பேரில் 11 பேர் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளனர். அவர்கள் முன்னாள் மாநில செயலாளர் நடராஜன் தலைமையில் உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அவர்களை வரவேற்று பேசிய அன்பழகன், வரும் 11ஆம் தேதி கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுவார். ஒற்றை தலைமையில்தான் இனி தமிழகம் புதுச்சேரியில் அதிமுக இயங்கும். ஜெயலலிதா வகித்த பதவிக்கு எடப்பாடி வருவார் என்றார். இயக்கத்தில் தலைமை தாங்குவதற்கு தலைமை பண்பு முதல்ல அவசியம், பெருந்தன்மை முதல்ல அவசியம். தனக்கு கீழே இருக்கின்ற தொண்டர்களை மதிக்கக்கூடிய பண்பு உள்ளவன் தான் தலைவனா வர முடியாது. அந்த 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 ஒரே பண்பு உள்ளவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி, மாண்பு பொறுத்தலை அம்மா அவர்கள், மாண்புமிகு பொறுத்தலை அவர்கள். ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா டிரைவர் கூட மதிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய பிரச்சனை தான். அவர் சொல்லுவார், அந்த ரிக்ஷா டிரைவர் என்ன எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து ரெட்டல கொடி கட்டின்னு போறான், அவன் தான் உண்மையான தொண்டர். அவரையும் மதிக்கக்கூடிய பண்பு உள்ளவர் தான் அவர். நீங்க யாராவது ஒருத்தவங்க வந்து மேல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் அடிமையா அடிமை சத்தம் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல திருத்திக்கணும். இன்னைக்கும் வந்து நாங்க சொல்றதுல என்னன்னு கேட்டா, இந்த மேற்கு மாவட்டத்தில் இருந்து பிறருடைய அச்சுறுத்தால வராம இருக்கிறவர்களுக்கும் சொல்றோம், இந்த கழகம் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல யார் வந்தாலும் நாங்க அனைத்துக்கு அனைத்து முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற கூட்டி வரவேற்க காத்து கொண்டிருக்கோம். யாருடைய அச்சுறுத்தலும் அங்க இருக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, அது வந்து மேற்கு மாவட்டத்தில் செயலாளர் கூட வரட்டும், கட்சி தானே இது. இதெல்லாம் எங்க அப்புறம் விட்டு சொத்தா, இது இயக்கம், இது புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா அவர்கள் வளர்ந்த இயக்கம் இது. இந்த இயக்கத்துல எல்லாருக்குமே வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்று சொல்லக்கூடியவர் யாரா இருந்தாலும் இதை நீங்க வாங்க, நாங்க வரவேற்க தயாரா இருக்கிறோம், காத்து கொண்டிருக்கோம்.